சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ் சொல்லுங்க, தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க பேசப்படுது? இன்று காலை அஇஅதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு பட்டியல் என்பது இன்று காலை அஇஅதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட விருப்பம் தெரிவித்ததற்கான விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் என்பது நடைபெற்றது. தற்பொழுது நேர்காணல் நிறைவு பெற்று அஇஅதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் வரக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் கூட்டணி கட்சி, அதாவது அதிமுக மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கான தேர்தல் பணிகளையும் ஒன்றாக செய்ய வேண்டும், ஒன்றிணைந்து செய்ய வேண்டும். அந்த கூட்டணி கட்சிகளோடு தேர்தல் பணிகளை அந்தந்த கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். அந்த இந்த தேர்தலில் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் வந்து ஆலோசனை வழங்குகிறார்கள். அதற்கு பிறகு அனைத்து அமைச்சர்களுடன் தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆலோசனை நடத்துகிறார்கள். அதிலும் இந்த மக்களவை தேர்தல் மட்டுமில்லாமல் 18 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது. எனவே இந்த 18 சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு இன்று அந்த அதிமுக போட்டியிடக்கூடிய அந்த 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்படும் என கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். எனவே இந்த நிகழ்வுக்கு பிறகு இன்று மாலை அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த மட்டில் 40 தொகுதிகள் மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து பணிகளையும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற ஆலோசனையை அறிவுறுத்தலை கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் வந்து மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த முறை அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறது. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், என்ஆர் காங்கிரஸ் ஆகிய 8 கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி கட்சிகளை உருவாக்கி இருக்கிறது. எனவே அது அதாவது தொகுதி அளவில் களப்பணி ஆற்றும் பொழுது 2 கட்சிகளும், அதாவது வெவ்வேறு கட்சி தொண்டர்களும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்ற பட்சும்போதுதான் திமுகவுடைய கூட்டணி எதிர்கொள்ளவதற்கு ஏதுவாக இருக்கும் என்கிற அறிவுறுத்தலை இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக தெளிவாக தீவிரமாக ஆலோசனையாக அறிவுறுத்தலாக வழங்க இருக்கிறார்கள். மக்களவை தேர்தலை போலவே தமிழகத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தல் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திமுகவும் இதற்கு மும்முரமாக வேலைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் சட்டமன்ற இடைத்தேர்தல் அதிமுக மிக முக்கியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த நேர்காணல் இன்று நடைபெற இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நேர்காணலில் எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. தமிழகத்தில் 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே அதன் காரணமாக 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி என்பது காலியாக இருந்தது. அதற்கு பிறகு அதோடு சேர்ந்து 3 சட்டமன்ற தொகுதியும் காலியாக இருந்தது. இந்த 21 தொகுதிகளில் 18 சட்டமன்றத்திற்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் அறிவித்திருந்தது. இதையொட்டி அதிமுக சார்பாக இந்த 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய விருப்பம் தெரிவித்தவர்களுக்கான விருப்பமுறை என்பது கடந்த திங்கட்கிழமை பெறப்பட்டது. அவர் அந்த விண்ணப்பத்திற்கான விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது இன்று காலை சுமார் 11 மணியிலிருந்து தொடங்கி எனக்குரிய 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த 2 மணி நேரத்தில் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பம் அளித்திருந்தார்கள். அந்த 500 பேரிடமும் நேர்காணல் என்பது தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்புதான் நிறைவுற்றிருக்கிறது. எனவே இன்றைக்கு அந்த 40 தொகுதிக்கு இன்றைக்கு இந்த மக்களவை தொகுதிக்கான 20 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் தான் இன்று வெளிவரும். இந்த இடைத்தேர்தலை பொறுத்தமட்டில் நேர்காணல் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. எனவே நாளை மறுதினம் புதன்கிழமை அந்த 18 சட்டமன்ற தொகுதிக்கான போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் என்பது நாளை மறுதினம் வெளியாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே நேர்காணல் என்பது ஏறக்குறைய 2.5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றிருக்கிறது. முக்கிய நிர்வாகிகளை என்று பார்க்கும்போது அந்தந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர்கள் அதிக அளவில் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதை ஆய்வு செய்து வரக்கூடிய புதன்கிழமை அந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்த பல முக்கிய தகவல்களை சொன்னார் செய்தியாளர் அபினேஷ். நன்றி அபினேஷ்.